அனைவருக்கும் மாலை வணக்கம். யாரெல்லாம் இருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. லலித் மோனிஸ் ஹாய். வேற யாரெல்லாம் லைன்ல இருக்கீங்க? நிதேஷ் ராஜ் ஹாய். அபி அபிஷேக் ஹாய் ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங் நித்யஸ்ரீ. ஓகே பார்க்கலாமா, எல்லாம் வந்தாச்சா? ஏழு பேர் தான் இருக்கீங்க லைவில், கம்மியாக இருக்கீங்களே. ஸோ பார்க்கலாமா? ஹாய், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போட்ஸ் அண்டு ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, போட்ஸ் அண்டு ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நேற்று விட்டதுலேருந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம லாஸ்ட்டாக நேற்று எத்தனை நாள் சம் பார்த்தோம் யாவும் இருக்கா? நேற்று நம்ம லாஸ்ட்டாக எந்த சம்மில் முடித்தோம் யாவும் இருக்கா? எனி ஒன் எல்ஸ்? எந்த சம் பார்த்தோம்? செவன்த் சம். ஓகே ஓகே, இன்றைக்கி நம்ம 8th சம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். 7th சம் பாருங்கள். எ ட்ரெயின் கிராசஸ் எ பிளாட்ஃபார்ம் இன் 60 seconds அட் எ ஸ்பீட் ஆஃப் 45 km/h. ஹவு மச் டைம் will it take to cross an electric pole if the length of your platform is 100 meters? Try பண்ணுங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க,
என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மை 60 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது சரிங்களா. ஒரு ட்ரெயின் கிராசஸ் ஏ பிளாட்ஃபார்ம் இன் 60 செகண்ட்ஸ். ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மை 60 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. ஸோ டி ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப், ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா, ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு கிராஸ் அன் எலக்ட்ரிக் போல் இஃப் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இஸ் 100 மீட்டர். பிளாட்ஃபார்முடைய லென்த்து கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் வாட், 100 மீட்டர் சரியா. ஓகே, இப்போது பிளாட்ஃபார்மை அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுற அந்த டைம் தான் 60 செகண்ட்ஸ், ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடா. இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னது, ட்ரெயின் ஸ்பீடு, ட்ரெயினுடைய லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்முடைய லென்த்து டிவைடட் பை ட்ரெயினுடைய ஸ்பீடு. ட்ரெயினுடைய ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்க, 45 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் சொல்லிட்டாங்களா, பிளாட்ஃபார்மை கடக்கிற டைம் என்ன, 60 செகண்ட்ஸ் சரியா. அப்போ ட்ரெயினோட லென்த்து நமக்கு தெரியாது, பிளாட்ஃபார்முடைய லென்த்து வந்து என்னது, 100 மீட்டர் டிவைடட் பை 45 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இப்போ ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சார், நீங்கள் தான்மா வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு இவ்வளோ தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் வச்சு பாருங்கள். செகண்ட்ஸ் ஆன்சர். ட்ரெயினோட லென்த் என்ன வருது, வாட் இஸ் ட்ரெயின், ட்ரெயின்ஸோட லென்த் என்ன வருது, யார் போட்டீங்க, ட்ரெயினோட லென்த் என்ன வருது, ஸோ ட்ரெயினோடைய லென்த், ட்ரெயினோடைய லென்த் சரியா. இங்கே பாருங்கள், இது வந்து மீட்டரில் இருக்குது, இது வந்து செகண்ட்ஸில் இருக்கா, அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, இதையும் மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்றலாம் இல்லையா, இதையும் மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்றலாம், இதை மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்றினா தான் இங்கே கொண்டு போகும்போது உங்களால் கேன்சல் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும், 45 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்றினா என்ன பண்ணுவீங்க, 5/18 மல்டிபிள் பண்ணுவீங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும், 45 × 5 × 5/18 என்ன வரும், 100 மீட்டர் அந்த சைடு ஆல்ரெடி 60 செகண்ட்ஸ்னு இருக்கு, இன்ட்டு
45 into 5 divided by 18 இந்த ஸ்பீடு வந்து என்ன இருக்கும் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம என்ன பாத்திருப்போம் மீட்டர் per seconds க்கு மாத்திருப்போம் சரியா இது வந்து நம்ம மீட்டர் per seconds க்கு மாத்திருப்போம் இத சோ அப்ப மீட்டர் per second க்கு மாறிடும் கிலோமீட்டர் per hour ன்றது மீட்டர் per seconds க்கு மாறிடும் ஓகேவா சோ அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு TL வந்து ஃபைனலா 650 வருதா எல்லாத்துக்கும் 650 எதுல வரும் ஆன்சர் மீட்டர்ல வரும் வருதா எல்லாத்துக்கும் யாருக்குலாம் வருது இல்ல ஃபர்தரா நானே போடட்டா யாருக்கு வரலையா பிரபாகர் சார் டிஎன்இவி எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிஎன்இவி எக்ஸாம் வந்து கண்டிப்பா இன்னையில இருந்து ஒரு மாசத்துக்கு எந்த எக்ஸாம் வராது அது மட்டும் தெரியும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் TNEB maybe ஒரு 1 and half month ஆகலாம் சோ வேற யாரும் போடலையா அவர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்காரு வேற யாருக்காவது 650 வருதா வேற ஏதாவது கேன்சல் பண்ணலாமா ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா இது என்ன ஆன்சர் வரும் 60 into 45 into 5 divided by 18 சோ இது வந்து பாத்தீங்கன்னா TL plus 100 meter இது சிம்பிளிஃபை பண்ணீங்கனா உங்களுக்கு 750 செகண்ட் கேன்சல் ஆயிடும் மீட்டர்னு வரும் சோ அப்ப TL equal to இந்த 100 அந்த சைடு போச்சுனா 650 மீட்டர் தான் ட்ரெயினோட லெந்த் சரியா இப்போ இந்த போல கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் தான் கேக்குறாங்க போல கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் டைம்ஸ் equal to distance per speed சோ distance கண்டுபிடிச்சாச்சு 650 மீட்டர் ஸ்பீடு வந்து என்னது ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 45 மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் பர் ஹவர் சரியா ஸோ உங்க என்ன கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் நம்ம மினிட்ல மாத்தி இது செகண்ட்ஸ்ல மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல மாற்றி வச்சிருக்கோம்ல ஸ்பீடு அது வந்து என்னது 45 இன்ட்டு 5/18 என்ன பண்ணுறேன் மேலே கொண்டு போடுறேன் ஸோ மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்காக மாறிடும் செகண்ட் செகண்ட் கேன்சல் ஸோ இதை கேன்சல் பண்ணி என்ன வரும் 650 இன்ட்டு 18 டிவைடட் பை 45 into 5 கேங்களா ஓ ஒன் செகண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு தானே இது மீட்டர் மேலே தான் செகண்ட்ஸ் சாரி சாரி மேலே தான் செகண்ட்ஸ் மேலே தான் செகண்ட்ஸ் சரிங்களா 45 into 5 divided by 18 வந்து மேலே போகும் ஓகே ஸோ அடுத்து என்ன வருது வருதா புரியுதா என்ன எதுவுமே பேச மாட்டீங்க இல்லை யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க நான் திரும்பி சொல்றேன் யாருக்காவது புரியலையா நெக்ஸ்ட் போலாமா எஸ் இந்த சம் சால்வ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணுங்க
இதில் என்ன சொல்கிறாங்க? ஹலோ, எங்க லைவில் இருக்கேங்க, வைங்க ஃபோனை. வீடியோ கிளியராக இல்லையா? யாருக்குமே வீடியோ கிளியராக தெரியலையா? வீடியோ கிளியராக இல்லையா? யாருக்குமே வீடியோ கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். வீடியோ கிளியராக இல்லைன்னு சொல்கிறாரு. எனக்கு கிளியராக தானே இருக்கு. ஏ ட்ரெயின் பாசஸ் டூ பிரிட்ஜஸ் ஆஃப் லென்த் 800 மீட்டர் அண்ட் 400 மீட்டர் இன் 100 செகண்ட்ஸ் அண்ட் 60 செகண்ட்ஸ். சரியா? ஸோ பாருங்கள், ரெண்டு பிரிட்ஜஸ் ஏ ட்ரெயின் பாசஸ் டூ பிரிட்ஜஸ் ஆஃப் லென்த். ஒரு பிரிட்ஜோட லென்த்து 800 மீட்டர், அனதர் பிரிட்ஜோடைய கொஸ்டின்ஸ் போட்டு ஜூம் பண்ணுங்க சார். நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ ஓகேவா? ஓகே. ஏ ட்ரெயின் பாசஸ் டூ பிரிட்ஜஸ் ஆஃப் லென்த் 800 மீட்டர் அண்ட் 400 மீட்டர் இன் 100 செகண்ட் அண்ட் 60 செகண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. த லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னென்னா, இங்கே என்னென்னா டைம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு பிரிட்ஜை 10 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது, இன்னொரு பிரிட்ஜை 60 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. இல்லை லென்த் ஆஃப் த ட்ரெயின்னா கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுவீங்க? ஹவ் கேன் யூ சால்வ்? ஸோ அப்போது இங்கே பாருங்கள், ஸ்பீடு ட்ரெயினோடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ட்ரெயின் ஒன்னோடைய ஸ்பீடு வந்து என்னது? ஸ்பீடு சீக்வல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். சரியா? டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா ட்ரெயினோடைய லென்த்து ப்ளஸ் ப்ளஸ் அதோடைய பிரிட்ஜோடைய லென்த்து, பிரிட்ஜ் டூவோடைய லென்த்து. பிரிட்ஜ் ஒன்னோடைய லென்த்து, பிரிட்ஜ் டூவோடைய லென்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? டிவைடட் பை டைம் வந்து என்னது? இதை கிடக்கிறதுக்கு ஒரு 100 செகண்ட்ஸ் ஆகுது, இதை கிடக்கிறதுக்கு ஒரு 60 செகண்ட்ஸ் ஆகுது. சரியா? ஓகே. அப்போ இது வந்து என்னது? ஒரு 100 செகண்ட்ஸ் ப்ளஸ் 60 செகண்ட்ஸ். ஸோ இது வந்து மீட்டரில் வரும், இது வந்து செகண்ட்ஸில் வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் கேட்டிருக்காங்க. வேறு என்ன பண்ணலாம்? ஸ்பீடு வந்து கொடுக்கலையே. ஓகே. சாரி சாரி சாரி, இப்படி போடக்கூடாது. சாரி, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வச்சு நீங்கள் ஸ்பீடு ஒன் ஸ்பீட் டூ கண்டுபிடிச்சி போடணும். வெரி சாரி, வெரி சாரி, வெரி சாரி. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரெயினோடைய ஸ்பீடு, ட்ரெயினோடைய ஸ்பீடு என்ன வரும்னா, இப்போ ஸ்பீடு என் ட்ரெயின் ஒரே ட்ரெயின் தான். சரியா? ஒரே ட்ரெயின் தான். என் ட்ரெயின் பாசஸ் டூ பிரிட்ஜஸ் ஆஃப் லென்த் 800 மீட்டர் அண்ட் 400 மீட்டர். சரிங்களா? இது வந்து 800 மீட்டர் வந்து 100 செகண்ட்ஸ்லேயும், 400 மீட்டர் வந்து 60 செகண்ட்ஸ்லேயும் அது வந்து கடக்குது. அப்படி தான் அந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ 800 மீட்டரை 800 மீட்டரை 10 செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ணுதுன்னா அதோடைய ஸ்பீடு என்னவாக இருக்கும்? ட்ரெயினோடைய லென்த் ப்ளஸ் ப்ளஸ் 800 மீட்டர் எஸ் எஸ் ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100 செகண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடை கிராஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ஸ்பீடு இருக்கு இல்லையா? டேட்டா கரெக்டாக இருக்கா? ஒரே நிமிஷம் இருங்க, டேட்டா மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன்.
bridges of length 800 meters, 400 meters, and 100 seconds, 60 seconds respectively. The length of the train. புரியல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இதில் ஏதோ ஒரு டேட்டா மிஸ் ஆகுதுமா, ஒரு நிமிஷம் இருங்களேன். ஓகே இருங்க இருங்க, இப்போ ஸ்பீட் டூ ட்ரெயினோடைய லென்த்து ப்ளஸ் ப்ளஸ் 400 மீட்டர் டிவைடட் பை 60 செகண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பிரிட்ஜை வந்து ஃபஸ்ட்டு பிரிட்ஜோடைய லென்த்து வந்து 800 மீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிட்ஜோடைய லென்த்து வந்து 800 மீட்டர் இருக்குது. அதை வந்து 100 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு நான் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா, ஸ்பீடு ஒன்றுன்னு கூட வச்சுக்கோங்க. அதை வச்சு ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்குனா என்ன நமக்கு ஃபார்முலா, ட்ரெயினோடைய லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜோடைய லென்த்து டிவைடட் பை அந்த பிரிட்ஜை எத்தனை செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது, 100 செகண்ட்ஸில். அதுக்கப்புறம் ஸ்பீடு டூன்னு எடுத்துக்கோங்க. ஸ்பீடு டூனா, அதுக்கப்புறம் ஸ்பீட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோடைய லென்த்து ப்ளஸ் 400 மீட்டர் பிரிட்ஜு, அதே போல 60 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. இங்கே என்ன ஒரு விஷயம்னா, ட்ரெயினோடைய ஸ்பீடு வந்து சேம் தான், S1 S2 சேம் தான், புரியுதா? ஏன்னா ஒரே ட்ரெயின் தான், அதே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பிரிட்ஜை இத்தனை செகண்ட்ஸ்லையும் இந்த பிரிட்ஜை இந்த செகண்ட்ஸ்லையும் கிராஸ் பண்ணுது, பட் ஸ்பீடு வந்து சேம் தான். அப்போ S1 S2 பண்ணலாமா? அப்போ பண்ணோன்னா என்ன வரும், TL ப்ளஸ் 800 மீட்டர் டிவைடட் பை 100 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு TL பை 400 மீட்டர் டிவைடட் பை 60 செகண்ட்ஸ். ஆ, ஸோ அப்போது நமக்கு இங்கே என்ன வேணும், TL தான் வேணும். இப்போ பாருங்கள், இந்த ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், இல்லை இங்கேயுமே நம்ம அடிக்கலாம். 3, இது வந்து பார்த்தீங்கன்னா 5, சரிங்களா? 3, 5, அப்போ என்ன வரும், 800 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இங்கே வந்து 3 வரும், இங்கே வந்து 5 TL ப்ளஸ் 400 வரும். ஸோ அப்போ என்ன வரும், 3 TL ப்ளஸ் 24 5 TL ப்ளஸ் 20 ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 5T minus 3T என்ன வரும், 2T. இங்கே எழுதுகிறேன், இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2TL சீக்குவல் டு 2400 லெண்டாயிரம் போச்சுன்னா 400 வருமா, 400 வரும். ஸோ அப்போ ட்ரெயினோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஆன்சர். ஓகேவா? இது சின்ன கன்ஃபியூஷன் தான். அந்த ஸ்பீடு வந்து ஈக்குவல் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அது ஒன்று தான். ஏன்னா ஒரே ட்ரெயின் தான், சரியா? ஸோ ஒரே ட்ரெயின் தான், 800 மீட்டர் இருக்கக்கூடிய பிரிட்ஜை 100 செகண்ட்ஸ்லையும் 400 மீட்டரில் இருக்கக்கூடிய பிரிட்ஜை வந்து 60 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. ஸோ ஸ்பீடு 1 ஸ்பீட் 2 தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஒரே ட்ரெயினால் ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஸ்பீடை நான் ஈக்குவல் பண்ணுறேன், ஈக்குவல் பண்ணால் ட்ரெயினோடைய லென்த்து மட்டும்தான் அன்னோன் வேல்யூ இருக்கும். ஸோ ட்ரெயினோட லென்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ புரிஞ்சா, கிளியரா? யாருக்கு புரியல அது? புரிஞ்சதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணுங்க. எ ட்ரெயின் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 180 கிலோமீட்டர் இன் 4 ஹவர்ஸ். எ ட்ரெயின் கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 180 கிலோமீட்டர் இன் 4 ஹவர்ஸ். 180 கிலோமீட்டரை 4 ஹவர்ஸில் கிராஸ் பண்ணுது. 180 கிலோமீட்டரை 4 ஹவர்ஸில் கிராஸ் பண்ணுது. அனதர் ட்ரெயின் கவர்ஸ் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 1 ஹவர் லெஸ். அனதர் ட்ரெயின் அதே டிஸ்டன்ஸ் தான்,
அதே 180 கிலோமீட்டர் தாங்கி பாருங்க another train covers the same distance இதே டிஸ்டன்ஸ் தான் in 1 hour less னா 3 hours ல கிராஸ் பண்ணும் அவ்வளவுதான் 3 hours லே இத கடந்துரும் கவர்ஸ் தி டிஸ்டன்ஸ் 180 கிலோமீட்டர்ஸ் another train covers the same distances in 1 hour less what is the difference in the distance covered by these two trains in 1 hour ஸோ அப்போ 1 hour இந்த ட்ரெயின் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சிம்பிள் ஸ்பீடு கண்டுபிடிச்சாலே நம்ம சொல்லிடலாம் இல்லையா போடுங்க இந்த ட்ரெயினோடைய ஸ்பீடு எவ்வளவு 180 கிலோமீட்டர் டிவைடட் பை 4 hours இந்த ட்ரெயினோடைய ஸ்பீடு எவ்வளவு இது ஸ்பீடு 1 இது ட்ரெயினுடைய ட்ரெயின் 2 ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க 180 கிலோமீட்டர் டிவைடட் பை 3 hours அப்போது என்ன வரும் 4 × 16 இது 2 × 5 = 20 இது வந்து 45 km/h இதோடைய ஸ்பீடு இது இதோடைய ஸ்பீடு எவ்வளவு 6 × 3 = 18 இது வந்து 60 km/h அப்போது ட்ரெயின் 2 இந்த ட்ரெயின் வந்து இது ட்ரெயின் 2 இது ட்ரெயின் 1 வச்சுக்கோங்களேன் ட்ரெயின் 2 வந்து பெர் ஹவருக்கு 60 km போகும் ட்ரெயின் 2 வந்து பெர் ஹவருக்கு 60 km போகும் ட்ரெயின் 1 வந்து பெர் ஹவருக்கு 45 km தான் போகும் அப்போ டிஃபரன்ஸ் என்ன வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தீஸ் டூ ட்ரெயின்ஸ் இன் 1 hour தான் கேட்டிருக்காங்க அப்போ 1 hour ட்ரெயின் 2 60 km ட்ரெயின் 1 வந்து 45 km ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 15 km ஸோ 15 km வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் போகலாமா யா வெரி குட் இது போடுங்க A bus covers a distance of 2184 km in 39 hours. இது என்ன அப்படி டைரக்டான க்வெஸ்சன் இருக்கு 2184 km 39 hours கிடக்குது டிஸ்டன்ஸு ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க ஸ்பீடு வந்து என்னது 2184 / 39 அடிச்சிங்கன்னா என்ன வரும் என்ன ஆன்சர் வருது 56 வருதா 56 km/h இது டைரக்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே போட்டுருவீங்க ஓகே தென் திசம் போடுங்க ஏ ட்ரெயின் மூவிங் at a speed of 20 meter per second a train moving at a speed of 20 meter per second crosses a 50 meter long platform in 6.25 seconds what is the length of the train ரொம்ப ஈஸி தான் நீங்களே ஆன்சர் சொல்லுங்க ட்ரெயின் மூவ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 20 meter per second ஒரு பிளாட்ஃபார்ம் சரியா பிளாட்ஃபார்முடைய லென்த்து கொடுத்துருக்காங்க 50 meter இது எவ்வளோ டைமில் கிடக்குதுன்னா 6.25 seconds இந்த செகண்ட்ஸில் கிடக்குது அப்படின்னா ட்ரெயினுடைய லென்த்து கேட்டிருக்காங்க ஸோ ஸ்பீடு சீக்வல் டு டிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயினுடைய லென்த்து பிளாட்ஃபார்முடைய லென்த்து டிவைடட் பை டைமு ட்ரெயினுடைய லென்த்து தெரியாது ஸ்பீடு வந்து நமக்கு தெரியும் ஸ்பீடு வந்து என்னது 20 meter per second ட்ரெயினோடைய லென்த்து வந்து என்னது அதான் கேட்டிருக்காங்க பிரிட்ஜோடைய லென்த்து சி பிளாட்ஃபார்முடைய லென்த்து 50 meter டைம் வந்து 6.25 seconds ஸோ என்ன பண்ணலாம் 75 வருதா அப்போது 20 × 6.25 meter per second மீட்டர் பர் செகண்ட் அப்போ மீட்டரில் வரும் டிஎல் ப்ளஸ் 50 meter
6.25 into 20 ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது 125 கரெக்டா 125 மீட்டர் டிஎல் ப்ளஸ் 50 அப்போ ட்ரெயினோட லென்த்து வந்து என்ன அது 125 மைனஸ் 50 இப்போ ட்ரெயினோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் வருதா நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணுங்க ஏ ட்ரெயின் 540 மீட்டர் லாங் ட்ரெயினோட லென்த்து கொடுத்துட்டாங்க 540 மீட்டர் லாங் ஸ்பீடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 72 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன் வாட் டைம் வில் இட் இஸ் பாஸ் எ டனல் ஆஃப் 160 மீட்டர் டனல்னு சொல்லியிருக்காங்க டனல் வந்து 160 மீட்டர் லாங் இருக்குது இது எப்படி கிராஸ் பண்ணு கேட்குறாங்க சேம் தான் டைம்ஸ் ஈக்குவல் டு டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் வந்து என்னது ட்ரெயினோடைய லென்த்து ப்ளஸ் டனலுடைய லென்த்து டிவைடட் பை ட்ரெயினோடைய ஸ்பீடு வந்து என்னது இது வந்து என்னது மீட்டரில் இருக்குது இது வந்து என்னது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கா 72 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது ஸோ மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்றுங்க ஏன்னா ஆன்சர் வந்து அவங்க செகண்ட்ஸில் தான் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ 72 × 5/18 5/18 அப்போது என்ன பண்ணுறேன் இன்ட்டு 5 போட்டு மேலே 18 போடுறேன் மீட்டர் பர் செகண்ட்ஸுக்காக மாறிடுது மேலே செகண்ட்ஸ் போடுறேன் மீட்டர் மீட்டர் கெட் கேன்சல்டு ஸோ இது என்ன வரும் 5 அடித்து பாருங்கள் இது என்னது 540 + 160 என்ன வரும் 700 வரும் 700 × 18 / 72 × 5 என்ன வரும் உங்களுக்கு 700 × 18 / 72 × 5 ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு 35 செகண்ட்ஸ் வருதா 30 செகண்ட்ஸா 35 இல்லை அடிச்சிங்கன்னா 35 செகண்ட்ஸ் வருது 18 40 50 8 40 4 8 4 32 2 3 4 5 6 7 72 பாருங்கள் 18 இது 4 அடிக்கலாம் அடித்தோன்னா என்ன வரும் 4 7 28 7 28 2 5 175 175 5 அடித்தோன்னா 175 5 அடித்தோன்னா எவ்வளோ வரும் 1 5 5 3 15 2 5 25 35 செகண்ட்ஸ் தான் வருது கரெக்ட் 35 செகண்ட்ஸ் தான் வருது எஸ் வெரி குட்
35 seconds is right answer. Next polama. Yes, this is all pana. How much time will a train 300 meters long running at 54 km per hour? Solve panunga, solve panunga. So train ஓட length கொடுத்திருக்காங்க 300 meter 20 seconds வருதா 300 meter running speed கொடுத்திருக்காங்க 54 km per hour take to pass a stationary pole stationary pole இது ஈஸி தான் அப்படியே போக வேண்டியதா t is equal to train ஓட length divided by speed போடல answer வந்துரும் உங்களுக்கு 300 meter 54 into 5 by 18. So, I think we'll go over there. 20 seconds or that. Yara no, So, Moonala Adikala, Adichana 20. Yes, 20 are correct. Next, next is Alpanaga. Find the time taken by 100 meter long train running at 36 km per hour to cross the bridge. Ayyo, romba easy a irukke. Time தான் கேட்டிருக்காங்க ட்ரெயினோட லெந்த் வந்து என்னது 100 மீட்டர் பிரிட்ஜோட லெந்த் வந்து என்னது 300 மீட்டர் so divided by 36 into 5 by 18 400 மீட்டர் 100 into 18 36 into 5 18 36 தான் இல்லையா 20 8 16 இது அடிச்சோம்னா என்ன வரும் 200 வரும் ஐனாக 20 so 40 seconds yes 40 seconds is right answer next yes 40 seconds is right answer next
two train 130 meter and 120 meter in length are running the, in the same direction at 700, same direction solitaanga. What time they will be clear each of them? So neethu potta formula da, train 1 oda length, train 2 oda length same direction enna pannuvom, s1 minus s2. So 130 plus 120 meter la varum idu. S1 minus S2 speed 1 vandha enadhu 70 52, so enadhu 20 kilometer per hour, 20 kilometer per hour, but namak meter per seconds dhaan venum. So into 5 into 18 meter per seconds ku maarirum, meter get cancelled. Now, 200 into 18 into 10 into 18 into 10 into 18 into 10 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 into
அஞ்சு நாற்பத்தஞ்சு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வருதா டி செவன்டி மைனஸ் ஓ ஓ சாரி சாரி எஸ் எஸ் ஐயோ சார் எயிட்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டின் போட்டேன் சாரி சார் எயிட்டீன் 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 வெரி எஸ் எஸ் ஓகே எயிட்டீன் எயிட்டீன் கேன்சல் ஆகும் ஸோ அப்போ டூ ஃபிஃப்டி டிவைடட் பை ஃபைவ் அடித்தோன்னா ஃபிஃப்டி செகண்ட்ஸ் வருது ஃபிஃப்டி செகண்ட்ஸ் ஆன்சர் வருது எஸ் எஸ் ஃபிஃப்டி செகண்ட்ஸ் யா நெக்ஸ்ட்டு போகலாமா ஓகே இது சால்வ் பண்ண ட்ரெயின் லென்த்து டெயல் ஒன் ஃபிஃப்டி மீட்டர் ட்ரெயினோட லென்த்து ஒன் ஃபிஃப்டி மீட்டர் இஸ் ரன்னிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் நைன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு பாஸ் ஏ மேன் மூவிங் இன் த சேம் டைரக்ஷன் அட் ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் ஒரு மேன் வேறு மூவ் ஆகிட்டுருக்கான் நம்ம சேம் டைரெக்ஷனில் அவன் என்ன டைரக்ஷனில் போயிட்டுருக்கான்னா ஃபைவ் கிலோமீட்டர் பெர் அவர் இது சொல்லுங்க ஆன்சர் சிக்ஸ் செகண்ட் சொல்லியிருக்காரு பிரபாகர் இயேசு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே ஒன்றும் கிடையாது சேம் டைரெக்ஷனில் போகிறாங்களா சேம் டைரெக்ஷனாலே நமக்கு டைமுக்கு என்ன ஃபார்முலா டிஸ்டன்ஸு நம்ம ரெண்டு ட்ரெயினாக என்ன பண்ணுவோம் ரெண்டு ட்ரெயினோட லென்த் எடுத்துப்போம் சரியா இங்கே வந்து ட்ரெயினோட லென்த்து மட்டும்தான் புரியுது அங்கேயா ட்ரெயினோட லென்த்து மட்டும்தான்
ஓகேவா. இப்போ ட்ரெயினோட லென்த்து 150 மீட்டர், சேம் டைரெக்ஷனாக ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன எடுத்துப்போம், எஸ் ஒன் மைனஸ் எஸ் டூ தான். எஸ் ஒன் மைனஸ் எஸ் டூ என்ன வரும், 150 மீட்டர் டிவைடட் பை 95 மைனஸ் ஃபைவ், 90 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்றோன்னா 5 × 18 மீட்டர் செகண்ட்ஸ், மீட்டர் மீட்டர் கேன்சல், 5 × 30 இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அடித்தோன்னா இது வந்து 2 அடித்தோன்னா 9 95 மைனஸ் ஃபைவ் 90 தானே, 90 × 5/18 150 மீட்டர் ட்ரெயினோடைய டிஸ்டன்ஸு. ஓகே, ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன, 95 மைனஸ் ஃபைவ்னா 90 தான், 90 கிலோமீட்டர் பர் ஹவரை 3/9 1/3 சார் டிவைட் பண்ணலாம் இன்ட்டு 5/18 மேலே போவோம், செகண்ட்ஸு மீட்டரு அடிக்கலாம், அடித்தோன்னா என்ன ஆகும், இந்த ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிருங்க, இது அடித்தோன்னா 3 × 15 இது அடித்தோன்னா 3 × 9 9 6 × 18 ஓகே 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 6 செகண்ட்ஸ் வரும், 6 செகண்ட்ஸ் லைவில் போகிறதுனால நம்ம அந்த கேன்சல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பதட்டம் ஏற்படுகிறது, வேறு எதுவும் கிடையாது, அதனால தான். ஓகேவா, 6 செகண்ட்ஸ் வருதா. இந்த கான்செப்ட் புரியுதுல, ஏன் கீழே ரிலேட்டிவ் வெலாசிட்டி போட்டேன்றது புரிஞ்சுதா, யாருக்காவது புரியலையே அந்த இடத்துல ஏன் எஸ் ஒன் மைனஸ் எஸ் டூ போட்டேன்னு, அந்த ஆளும் ஒரே சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்காரு, இந்த ஆளை ஓவர் டேக் பண்ணணும், அந்த ஆளை ஓவர் டேக் பண்ணால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அந்த ஆளோட எவ்வளோ ஸ்பீடு அதிகமாக போகுது, இந்த ஆள் ஆல்ரெடி 5 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போயிட்டுருக்காரு, அப்போ அந்த ஆளை ஓவர் டேக் பண்ணணும்னா அந்த ஆளை விட அதிகமான ஸ்பீடு எவ்வளோனா 90 கிலோமீட்டர் பெர் ஹவர், அப்போ 90 கிலோமீட்டர் பெர் ஹவரில் அந்த ஆளை போனால் தான் அந்த இதை வந்து ஓவர் டேக் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டில் நேற்று நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், அதனால் புரிய வைக்கணும் அவசியம் இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் வருதா, ஓகே. நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க.
எல்லாத்துக்கும் 54 km/h வருதா ட்ரெயின் 20 மீட்டர் லாங் சி 240 மீட்டர் லாங் பிரிட்ஜு வந்து பிரிட்ஜோடைய லென்த் வந்து 120 மீட்டர் 24 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது வைன் த ஸ்பீட் வித் விச் த ட்ரெயின் இஸ் மூவிங் 45 ஸ்பீடு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஈஸியாக போட்டிருந்தா டைம் தானே 240 + 120 டிவைடட் பை 45 × 5 × 18 சரியா நான் டைரெக்டாக மீட்டர் பர் செகண்ட்ஸுக்காக மாற்றி போகிறேன் ஸோ 240 340 360 360 × 18 டிவைடட் பை 45 × 5 ஓகேவா அவங்க கிலோமீட்டர் பர் அவர் தான் கேட்டிருக்காங்க ஓகே ஓகே அவங்க கிலோமீட்டர் பர் அவர் தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போது அப்போ என்ன பண்ணலாம் இது நீங்கள் மாற்ற தேவையில்ல இது நீங்கள் மாற்ற தேவையில்ல மாற்ற தேவையில்லை ஸோ 45 km/h இந்த மீட்டராக இருக்குல்ல இந்த மீட்டரை கிலோமீட்டராக மாற்றினா என்ன பண்ணுவோம் டிவைடட் பை 1000 போடுவோமா சாரி டிவைடட் பை 1000 தான் பை 1000 போட்டால் கிலோமீட்டராக மாறிடும் இப்போ என்ன வரும் கம்மியாக வந்து 240 + 120 = 1000 என்ன கொஸ்டின் இருக்கு ஒன்று நிமிஷம் கொஸ்டினை சரியாக ரீட் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க ட்ரெயினோடைய லென்த்து கொடுத்துருக்காங்க பிரிட்ஜோடைய லென்த்து கொடுத்துருக்காங்க ஓ டைம் 24 செகண்ட்ஸில் தான் கிராஸ் பண்ணு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபைன் த ஸ்பீடு வித் விச் த ட்ரெயின் இஸ் மூவிங் 45 km/h ஓ இது ஆப்ஷன் பாச்சா சரி சரி கொஸ்டின் தப்பா இருக்கு கொஸ்டின் இந்த இடத்துல இது தேவை கிடையாது சரியா இது தேவை கிடையாது டேரெக்டாகவே போட்டு போயிடலாம் நான் அதை அதை பார்த்துட்டு இருக்கேன் ஸ்பீடு தான் கேட்குறாங்க ட்ரெயினோட லென்த் 240 + பிரிட்ஜோட லென்த் வந்து 120 / 24 செகண்ட்ஸ் அவ்வளோதான் இது மீட்டரில் இருக்குது இது செகண்ட்ஸில் இருக்குது டேரெக்டாகவே ஆன்சர் வரும் ஸோ 24 360 / 24 அடிச்சோன்னா எவ்வளோ வருது எவ்வளோ வருது 54 km/h வருதா ஃபிஃப்டீன் தானே வருது 15 m/s வருது இது வந்து அடிச்சோன்னா என்ன வருது 15 வருது 15 m/s வருது இது கிலோமீட்டர் பர் அவருக்காக மாற்றணும்னா என்ன பண்ணும் 18/5 18/5 கிலோமீட்டர் பர் அவருக்காக மாறிடும் 5 × 15 5 × 15 18 × 30 8 × 24 ஸோ 54 km/h உங்களுக்கு ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸில் வரும் நீங்கள் கிலோமீட்டர் பர் அவருக்காக மாற்றணும் எஸ் எஸ் எல்லாத்துக்கும் வந்துருச்சா ஓகே ஸோ வேறு எதாவது சம்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது கான்செப்ட் இருக்கா புரியலையா இல்லையாவது புரிஞ்சிச்சா இதோட நமக்கு ட்ரெயின்ஸை முடிஞ்சு யாருக்காவது டவுட் இருக்கா இதில் 18 சம் சால்வ் பண்ணிட்டோம் சரியா எல்லாத்துக்கும் ட்ரெயின் கான்செப்ட் புரிஞ்சுதா நாளைக்கு வந்து நம்ம அண்ணா அகாடமியில் வந்து 4 to 5 வந்து கிளாஸ் இருக்குது நாளைக்கு சரிங்களா நாளைக்கு வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து அதில் எடுக்க போகிறேன் 4 to 5 போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் இதோட இன்னொரு டைப்
ஓகேவா நாளைக்கு 4 p.m. டு 5 p.m. 4 p.m. டு 5 p.m. அன்அகாடமி ஆப்பில் இதில் கிடையாது லிங்க் சென்ட் பண்ணுறேன் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரியா அதுக்கப்புறம் உங்களுக்கு 8:30 to 9:30 வந்து மென்சுரேஷன் இருக்கும் மென்சுரேஷனில் டூ டி பார்க்க போகிறோம் ஓகேவா நாளைக்கு வந்து இந்த ரெண்டு கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு வந்துடுவீங்கள்ல 4 to 5 நாளைக்கு வருவீங்களே இதெல்லாம் வந்துடுவீங்கள லைக் போட்டுருங்க ஓகேவா நாளைக்கு வந்து நம்ம முக்கியமாக டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு 3 டைப் வந்து அன்றைக்கி நான் நடத்தலை டைம் இல்லாதனால் நடத்தலை அதை நடத்திட்டு நான் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்குள்ளே போகிறேன் சரிங்களா டைம் அண்டு டிஸ்டன்ஸில் ஒரு 3 டைப் நடத்தலை ஒரு டைப் தான் நடத்தலை சரியா டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் அந்த டைப் முடிஞ்சால் நாளைக்கு நான் நடத்திடுறேன் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஈஸி தான் இது ட்ரெயின் போட்டோன்னாலே மீது எல்லாமே ஈஸி தான் சரியா ஸோ அது பார்த்துட்டு அந்த 3 டைப் பார்த்தோன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே கவர் பண்ண மாதிரி ஆகிடும் ஓகேவா ஸோ நாளைக்கு 2 கிளாஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மென்சுரேஷன் நமக்கு இந்த 30ஆம் தேதி வரைக்கும் 24 வந்து என்னது 28 28, 29, 30 இந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் அண்ட் மென்சுரேஷன் 2D இருக்கும் அதே மாதிரி 29 மென்சுரேஷன் 2D தான் 30 வந்து மென்சுரேஷன் 3D பார்த்துடலாம் இதோட முடியுது நமக்கு இந்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் வந்து நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும் மென்சுரேஷன் முடிஞ்சதுன்னா நம்ம பார்ட்னர்ஷிப் எடுக்கலை கரெக்டாக பார்ட்னர்ஷிப் எடுக்கலை அப்புறம் என்னென்ன டாபிக்ஸ் எடுக்கலை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் எடுக்கலை அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெண்ட்ரி அண்டு ஜாமெண்ட்ரி இது முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் HCF அண்ட் LCMலேருந்து நம்ம நம்பர் சிஸ்டம்லாம் நம்ம பார்க்கல சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் இதெல்லாம் பார்க்கல அதெல்லாம் பார்த்துட்டு சார் ரீசனிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் மந்த் ஆர் லேட் ஆகுமா இது முடிஞ்சோன்னே ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் ரீசனிங் வந்து பேரலலாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க பேரலாம் இல்லைன்னா டெய்லி ரீசனிங் ஒரு 1/2 hour பண்ணலான் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க டெய்லி ஒரு 1/2 hour ரீசனிங் பண்ணலான் இருக்கேன் இது ஒரு 1 hour ஆப்டிடியூடு டெய்லி 1/2 hour பேரலாகவே போகட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வாட் யுவர் சஜஷன்ஸ் ரீசனிங் ரீசனிங் வந்து ஒரு 1/2 hour ஓகேவா இப்படி வச்சுக்கலாமா ஆப்டிடியூடு வந்து ஒரு 1 hour ஆப்டிடியூடு 1 hour ரீசனிங் வந்து ஒரு 1/2 hour எனது ப்ராபபிலிட்டி ஓகே சார் பண்ணலாம் ஓகே ஐ வில் திங்க் அபவுட் இட் ப்ராபபிலிட்டி எஸ் ப்ராபபிலிட்டி நம்ம எடுக்கணும் ப்ராபபிலிட்டி மோட் மீடியம் மோட் இதெல்லாம் நம்ம எடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இதோட முடிச்சுக்கலாமா கிளாஸ் முடிச்சுக்கலாமா போதும் தானே அவ்வளோதான் 18 செம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் காலேஜ் நாளைக்கு 4 to 5 வந்து நம்ம போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தால் சொல்லுங்கள் ரீசனிங்க்கு எஸ் ரீசனிங் தானே ஞாபகப்படுத்துங்க நான் சென்ட் பண்ணுறேன் குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு அன்அகாடமியில் ஏதாவது நீங்கள் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கற்போம் அப்படின்ற கூட மறந்துடாமல் யூஸ் பண்ணுங்கள் சரியா கற்போம் அப்படின்ற கூட மறந்துடாமல் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் அண்டு எந்த நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ரீ கோர்ஸ்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் சரியா அப்ரோச் பண்ணி வாங்கி படிங்க நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் சரி அவ்வளோதான் நம்ம வந்து கிளாஸை முடிச்சுக்கலாம் சரிங்களா பாய் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ பிரபாகர் இயேசு தேங்க்யூ ஹரிணி லலித் மோனிஸ் நித்யஸ்ரீ நிசந்த் பாலு அனைவருக்கும் நன்றிகள்